தமிழ்மன் இருக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் டாக்டர் டெக் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். ஸோ ஒரே ஒரு நல்ல லீவ் விட்டுருக்காங்க தம்பி தங்கச்சிங்களா, என்ன பண்ணுறது? சரி ஓகே, படிச்சுதான் ஆகணும். ஒரு நாள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிங்க. 6 மணிக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, படிங்க. ஒரு 10 மணி வரையும் கூட படிங்க நைட்டு, தப்பு இல்லை. ஆனால் வந்துட்டு 6 மணிக்கு அப்புறம் என்ன படிக்கணுன்றதை நான் இப்போயே சொல்லிடுறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி எல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே உங்கள் ஸ்டாஃப்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேறு எதுவுமே இல்லை, உங்கள் புக் பேக் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 95 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் போனால் 90 மார்க்ஸ்க்கு மேலே கேட்டுருவாங்க புக் பேக்லேருந்து. நான் படித்ததுலேருந்து அது தான் பண்ணிருக்காங்க. உங்களோட சிலபஸ் தான் எனக்கு வந்தது, ஆனால் கவலைப்படாதீங்க. இந்த எல்லாமே நான் படித்த கொஸ்டின்ஸ் தான், எல்லா கொஸ்டினுமே நான் படித்தேன், ஓகேவா? ஸோ ஓகே, நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், ஃபுல் வீடியோ கரெக்டாக பாருங்கள். எதுக்காகனா வந்து நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும்ல, அதாவது இந்த உலகத்தில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஸோ முயற்சி பண்ண சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஜெயித்தவன் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இத்தனை வீடியோவில் சரி ஓகே, நான் நல்ல ஓரளவு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்றக்காக வந்து பேசலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 பேட்சில் வந்திருப்பேன். லாஸ்ட்டாக வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுன, 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட் நான் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் 99 மார்க்ஸ் எடுத்தேன், ஓகேவா? 100 மார்க்குக்கு 1 மார்க் மிஸ் ஆச்சு, அது வந்து ஒரு 1 மார்க்னால மிஸ் ஆச்சு. நான் வந்தவொடனே அந்த 1 மார்க் பார்த்தேன், சார் போச்சேன்ட்டு. 99 மார்க்ஸ் எடுத்தேன் 100 மார்க்ஸ்க்கு. அதனால் நான் சொல்கிற டிப்ஸை இதுக்கு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பண்ணினேன், நான் என்ன பண்ணாமல் இருந்தேன் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் 1% கூட பயம் இல்லை, ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்னோடனே ரொம்ப ஈஸி இருக்கலே, ஈஸியான பேப்பர்னால் அது தான். ஏன்னா வந்து புக் பேக்கில் தவிர சயின்ஸ் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி ரொம்ப டீப்பாகலாம் உள்ளந்து கேட்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றனால ஓரளவுக்கு பேசிக்காக தான் கேட்பாங்க, கொஷின்ஸ் லெவல்லே பேசிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு 60% வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 20% வந்து 30% வந்து கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கும், 10% ஹார்ட் லெவலில் இருக்கும், ஓகேவா? இதுதான் வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் இல்லைனாலும் இதுதான் ஒரு பிரகாரமானது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் நீங்கள் படித்தாலே போதும், ஓகேவா? புக் பேக் நீங்கள் படிச்சிருந்தாலே 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு, ஓகேவா? இந்த மூணுத்தையும் அடித்து நவுத்திடலாம். புக் பேக் மட்டும் படித்தாலே இது மூணுத்தையுமே அடித்து தள்ளிடலாம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் அவங்களுக்கும் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு நான் படிக்கும்போது இந்த கம்ப்யூட்டர் மிஸ் வந்துட்டு அவ்வளோவா டீப்பாக போய் சொல்லி கொடுக்கலனாலும் எனக்கு வந்து நீ இதை படி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வாரமும் வந்து டெஸ்ட் வச்சாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் டெஸ்ட்டு, அது மாதிரி ஒரு நாளும் ஒரு யூனிட் எங்களுக்கு வந்து டெஸ்ட் வச்சாங்க. அதனால் புக் பேக் எல்லாமே நாங்கள் வந்து தவறவாயிட்டோம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த புக் பேக்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரிலாம் எனக்கு தெரியலை, எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த எக்ஸாமுக்கு அந்த டெய்லி டெஸ்ட்டுக்கே நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் படித்தேன் ஒரு யூனிட்டுக்கும், ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் கேப் இருக்குது, ஒரு நாள் கேப்பை கரெக்டாக நீ யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, தம்பி தங்கச்சி நீ தான் வின்னர், ஓகேவா? உன் கேமில் நீ தான் வின்னர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் மாதிரி தான், இந்த கேமில் நீங்கள் அடித்து நவுத்திட்டு போகலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஈஸியஸ்ட் பேப்பர் இல்லவே இல்லை. உங்களுக்கு இத்தனை நாள் டஃப்பாக நினச்சிருந்தீங்கனாலும் புக் பேக் மட்டும் தான் நீங்கள் படிக்கவே போகிறீங்கன்னா, இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் கொடுத்துருக்காங்க தெரியுமா, நீங்கள் ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் 80 மார்க்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? இதுக்கு மேலே என்ன படிக்கணுன்ற நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து என்ன திட்டுங்க, தப்பே இல்லை, ஓகேவா? ஸோ புக் பேக்கில் இருக்க எல்லா கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு அதில் லைட்டாக மீனிங் புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டாங்கன்னா கூட அதை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், ட்விஸ்ட்டாக கேட்குற வாய்ப்பு இல்லை. இது பாருங்கள், வாட் இஸ் சப்ரோட்டின், வாட் இஸ் ஸ்கோப், வாட் இஸ் மேப்பிங், இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டேட்டிவாக கேட்பாங்க. நான் படித்த வரையும் இதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலான்னா 14th கொஸ்டின் பாருங்களா, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் பைத்தான் கோட். ஸோ STR1 போட்டுட்டு ஸ்கூலுன்னு கொடுத்துருக்காங்க, பிரிண்ட்டு STR1 × 3 times போட்டிருக்காங்க. எஸ்டிஆர் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிங் மட்டுமே 3 டைம் வந்து ரிப்பீட்டட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் என்ன கேளுங்க, நான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லா கொஷின்ஸையும் எடுத்துகிட்டு இந்த செட் ஆஃப் கொஷின்ஸுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் மார்க்கு நம்மகிட்ட வந்து பிடுங்குற கொஷின்னு சொல்லலாம். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த மார்க் வந்து போயிடும் 2 மார்க்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் என்ன கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். 10 மினிட்ஸ் வீடியோ வந்தாலும் தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள், ஓகேவா? கொஞ்சம் வந்து அலட்சியப்படாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வாட் இஸ் லிஸ்ட் இன் பைத்தான், இதெல்லாமே எங்களுக்கு கேட்டாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. வேணா சொல்லுங்கள், நான் என்னோடய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கூட அப்லோட் பண்ணேன், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸோடு சேர்த்துட்டு.
லிஃப்ட் த கேரக்டர்ஸ் ஆஃப் அன் அல்காதம் இது அவ்வளோவா எனக்கு தெரியல. பட்டு டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ 3 மார்க் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கோ பிக் ஒமேகா அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அசிம்டோட்டிக் நொட்டேஷன்ஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சனு 3 மார்க்ஸில். அப்புறமா வந்து பப்ளிக்கு ப்ரைவேட்டு ப்ரொடெக்டிவ் கிளாஸு அந்த கிளாஸஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸாக இருக்கும். ஏதோ வாட் ஆர் கிளாஸ் மெம்பர்ஸ், ஹவு டு யூ டிஃபைன் இட், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ரைட் த ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள் அண்ட் தென் இந்த ஃப்ரூட் க்வெஸ்சன் இருக்குல்ல, இந்த மாதிரி க்வெஸ்சன் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் கன்ஃபார்மாக தெரில, கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் என்ன. ஸோ அவுட்புட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன எரர் இருக்குது, இதில் என்ன எரர் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் புக்கில் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, நல்லா கைடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இதோ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் வேணா கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தப்பே இல்லை, ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் வந்து எடுத்த மாக்க நீங்களும் எடுக்கணுன்றது தான் எனக்கு ஆசை. எனக்கு எல்லாத்தையும் எழுதுனேன், டேட்டாபேஸுன்றதில் 5 மார்க் கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்கில் நல்லா எழுதினீங்கனாலே ஃபைனலில் உங்கள் ஆன்சரை பார்க்க கூட மாட்டாங்க, சரியா? உட்காந்து லைன் பை லைன்லாம் கஸ்டன் பண்ணவே மாட்டாங்க. நான் அடித்து சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து 5 மார்க்கில் நான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் அந்த இது ஒரு பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன் த காம்போனன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிபிஎம்எஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் சேர்த்து எங்களுக்கு ஒரே க்வெஸ்சனாக கேட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 பாயிண்ட் தான் எனக்கு அந்த க்வெஸ்சன்லேயே தெரியும், 2 பாயிண்ட் கரெக்டாக எழுதிட்டு இது ஃபுல்லாக கதை அடித்தேன். டேட்டா பேஸ்னால் என்ன அது இது இது ஃபுல்லாக கதை அடித்தேன், 1 பாயிண்ட் கூட அவங்க எதுவும் பார்க்கலை. நான் எழுதுனால ஒரே ஒரு 1 மார்க் தான் தப்பு, அந்த 1 மார்க் மட்டும்தான் போயிருக்கு, இது எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க் போட்டிருக்காங்க, சரியா? நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக, எனக்கெல்லாம் அவ்வளோ கரெக்டாகலாம் எழுத மாட்டேன், இங்கிலீஷில் அப்போ கொஞ்சம் வீக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்பலாம் நீங்கள் அவங்க பார்க்க போகிறதில்ல. ஸ்டார்டிங் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பி தங்கச்சிங்களா, ஓகேவா? ஸ்டார்டிங் ப்ரெசன்டேஷன்ன்றது உங்கள் மார்க்கை பாட்டம்லேருந்து டாப்பு கொண்டு போய் நிப்பாட்டோம். ப்ரெசன்டேஷன் நான் சொல்கிறேன், அழகெல்லாம் எழுத சொல்லலை, என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ப்ரெசன்டேஷன்னு சொல்கிறேன், உங்கள் ஆன்சர்ஸோட வேல்யூ நல்லா இருக்கணும், நீங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கணும். ஸ்லைசிங்னா என்னென்னா ஸ்லைசிங்கான கரெக்டான ஒரு மீனிங் இருக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 மார்க் எழுதுறியா, 2 மார்க்கோட கரெக்ட் மீனிங்காக இருக்க தெரிஞ்சதை நீ கரெக்டாக எழுது. 3 மார்க் எழுதுறியா, அதுக்கும் அதே மாதிரி கரெக்டாக தெரிஞ்சதை எழுது. முடிஞ்சளவு உனக்கு கரெக்டாக தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டே வா. அதே மாதிரி தெரியாததை நீ கடைசி எடுத்துகிட்டு போய் எழுதுனாலும் அதுலேயும் உனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஃபஸ்ட்டாக எழுது, ஓகேவா? கடைசி பாயிண்ட் உனக்கு தெரிஞ்சாலும் அந்த கடைசி பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டாக எழுது, அப்போ தான் உனக்கு கரெக்டாக மார்க் கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஒன்று சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஓகே, இதுவரையும் நான் ஃபுல்லாக படிச்சிட்டேன்னா, நீங்கள் இவ்வளோ தானே பேசுனேன் எனக்கு முக்கியமே இல்லை, நீ ஃபுல்லாக படிச்சிட்டேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் கைடில் வந்து புக்கு கைடுக்கு பின்னாடி இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டம் தான், பிரச்சனையே இல்லை. சென்டம் 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் 15ல் பார்த்தீங்கன்னா 12க்கு மேலே புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க. மீதி 3 பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த 2 மார்க்லேருந்தோ 3 மார்க்லேருந்தோ 5 மார்க்லேருந்தோ வரும், ஓகேவா? நான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படித்தேன்ல, ஃபுல்லாக படித்தேன்ல, அந்த ஃபுல்லாக படித்ததுலேருந்து தான் நான் 2 மார்க் 3 மார்க் 1 மார்க்கில் அட்டன் பண்ணேன். 1 மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக்கெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, புக் பேக் படிச்சுக்கிட்டாலே நீங்கள் 1 மார்க்லாம் அடித்து தள்ளிடலாம், மார்க்கெல்லாம் சாலிடாக இது பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 80 கீழே, இந்த வீடியோ பார்க்க யாருமே 80 கீழே எடுக்கவே கூடாது. ஆஸ் அ அண்ணனாக நான் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் தான், தயவு செஞ்சு நல்லா எழுதிடுறேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் முடியும், 1 நாள் தான் இருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர், இந்த மாதிரி ஈஸியான பேப்பர் வராது. சும்மா படிக்காமல் போனாலே போய் எழுதிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி பேப்பரு. நீங்கள் வந்து கிளாஸெல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல. நெக்ஸ்ட்டு சென்டம் நீங்கள் தான். இதோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு 2 மார்க்கில். ஸோ ஓகே, இன்னொன்று எனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இந்த க்வெஸ்சனு, ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அந்த இதை வந்துட்டு 2லேருந்து 5 வரையும் ஸ்லைஸ் பண்ணுங்கள், 3லேருந்து 6 வரையும் ஸ்லைஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சாலிடாக 5 மார்க் எடுக்கிறது நிறைய பசங்க வந்துட்டு அந்த இடத்துல என்ன ஸ்லைசிங்னா எப்படி பண்ணுறேனே தெரியாமல் போயிட்டாங்க. ஸோ ஸ்லைசிங் ஆப்ரேஷன்லாம் பார்த்துக்கோங்க, அப்படி தெரியலனா நான் வந்து வீடியோ கேளுங்க, நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த PDFக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்பயும் போல் கொடுத்துருவேன். 10 மினிட்ஸ் வீடியோ வந்திருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக. எக்ஸ்பேன்ஷன் இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் இருக்கும், இந்த ஒன்று தான் எக்ஸ்பேன்ஷனே இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்று தான் இருந்ததே கேட்டாங்க எனக்கு. இந்த டேட்டா விசுவலைசேஷன் எனக்கு கேட்டிருந்தாங்க,
ஜென்ரல் டைப்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின், தயவு செஞ்சு ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. புரிஞ்சு படிச்சிங்கனாலே நீங்கள் கதை அடிக்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்கும். இந்த ரேஞ்ச் இன் லூப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக படிங்க, முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக படிங்க, புரிஞ்சு படிங்க. ஈஸியான பேப்பர், சென்டம் அடிக்கலாம். ஓகேவா? ஒரே விஷயம், சென்டம் அடிக்கலாம். அண்ட் தென் வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவு இல்லை, இந்த பேப்பரில் அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற அளவு இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ வேறு எதாவது உங்களுக்கு வேணால் கேளுங்க, அண்ணன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். வேறு எதாவது கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் இது கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் நான். ஓகேவா? இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அவ்வளோ கிடைக்காது இதுக்கு, பட் எனக்கு கிடைச்ச வரையும் ஒரு 5, 8, 10 வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிட்டு லிங்க் வந்துட்டு முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துறேன் லேட்டாக பார்த்தீங்கன்னா. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த கொஸ்டின் பேப்பரில், இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்கள் புக்கில் இருக்க வேல்யூபிள் கொஷின்ஸே நீங்கள் முடிஞ்சளவு படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கொஷின்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா 5 லைனு அடித்தா 5 மார்க்கு, சரியா? 5 லைன், வெறும் 5 லைன் போட்டால் 5 மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. எனக்கு இந்த எனக்கு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் போயிட்டேன். வேறு எதுவும் இல்லை, அது ரிலேட்டடாக அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போதைக்கு இந்த இந்த பேப்பரை வந்து அடிச்சுட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 90 above எடுத்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டு, உங்களோட டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு எகுறோம், சரியா? அதுக்காக தான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. ரொம்ப நேரம் வளவலன்னு பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, சாரி. அண்டு ஹாவ் குட் டே டுமாரோ. நல்லா படிக்க ஆரம்பிங்க, இப்போயே படிக்க ஆரம்பிங்க, இந்த செகண்டே படிக்க ஆரம்பிங்க. பை.